இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஜாம்பி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, யோ நம்மளோட சேனல்ல ஜாம்பி படம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சியா, ஏதாவது ஒரு படத்தை போடுன்னு. அதுக்காக தான் இந்த படத்தையும் இன்னைக்கு இறக்கிருக்கிறோம். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. படத்தோட பேரு ஐ எம் எ ஹீரோ, 2015 வெளியா இருக்கு. இது ஒரு ஜாப்பனீஸ் ஜாம்பி மூவி. அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாம்பி மூவிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அவங்க ஜப்பான்ல மாங்கா அப்படின்னு சொல்லப்படுற காமிக் ஸ்டோரிஸ வரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பொழப்புன்னு பார்த்தா இதுதான், பட் இதுல வருமானம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசா எதுவும் கிடையாது. இப்ப வரைறாங்க இல்லையா இந்த காமிக்கு, இதை வரைஞ்சு ஒரு கம்பெனி கிட்ட வித்தா தான் காசு. அதுக்காக தான் இந்த பயல்கள் இப்படி மூச்சை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டிவில ஒரு நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தா, சிட்டிக்குள்ள ஒருத்தர் நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ அந்த நாய் ஓனர் பயலையே கடிச்சு வச்சுட்டு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே, இல்ல இல்ல நியூஸ நாங்க மாத்தி சொல்லிட்டோம், நாய் மனுஷன கடிக்கல, மனுஷன் தான் நாயை கடிச்சு வச்சுட்டான்னு சொல்றாங்க. இதை பாக்குற ஹீரோக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சம ஷாக்கு, என்னது எல்லாம் உல்டாவா நடக்குதுன்னு குழம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்க போறான். ஆக்சுவலி அவ கூட தான் இந்த பையன் ரூம்மேட்டா தங்கிருக்கான். இவனுக்கு வீடு வாச கூட கிடையாதுங்க. ஏன் இப்ப திங்கிறானே நூடுல்ஸ், அது கூட அந்த பொண்ணோட காசுதான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. எப்ப போல நம்ம ஹீரோ காமிக்கெல்லாம் வரைஞ்சிட்டு இவன் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பிரைஸ் ஒன்னு வாங்கிருப்பான். அதை பார்த்து அவனே கொஞ்சம் பெருமைப்படுகிறான். அண்ட் காலேஜ் படிக்கிறப்ப இந்த துப்பாக்கி சுடுற போட்டியெல்லாம் கூட கலந்துருப்பான் போல. அதுக்கு அவனுக்கு ஒரு துப்பாக்கியும் பிரசண்டா கொடுத்திருப்பாங்க. அதை என் கையில எடுத்து பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கண்ணு முடிச்சுட்டு, ஏன்டா எப்ப பாரு இந்த துப்பாக்கியே பாத்துட்டு இருக்கியே, பெசாம அதை வித்தா காசாச்சும் கிடைக்கும், அதை வச்சு வீட்டோட வாடகையாவது நம்ம கொடுக்கலாம்னு சொல்றப்போ, நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு என்னோட காமிக் ஸ்டோரிய காட்ட போறேன், காட்டி அந்த மேனேஜர் மட்டும் என்னோட காமிக் ஸ்டோரிய ஓகே பண்ணிட்டான், நமக்கு காசு கிடைச்சிடும், அதை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ சொன்ன மாதிரி அந்த கம்பெனில ஒருத்தனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். வந்தவனோட ஸ்டோரிய பார்த்த மேனேஜரும், ஏப்பா உன்னோட காமிக் சூப்பரா இருக்கு, பட் இதெல்லாம் ஆக்சன் ஜானர்ல வரும்பா, ஆக்சன்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு, பெசாம இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் ரொமான்ஸ் இது மாதிரி கான்செப்ட்ல ஏதாவது ஒரு கதை எழுதிட்டு வா, அப்ப நான் உன்னோட காமிக்க எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. பாவம் நம்ம ஹீரோ நொந்து போயிட்டான், நம்மளோட ஒரு வருஷம் உழைப்பு வீணா போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா அவ காரி துப்புரா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத, இன்னைக்கே நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல என்னால உனக்கு சம்பாரிச்சு போட முடியாதுன்னு சொல்லிவிடுவா. அப்ப ஹீரோவை, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கூட, கண்டிப்பா நான் சக்சஸ் பண்ணிடுவேன்னு சொல்றப்போ, நீ ஒண்ணும் கிளிக்க மாட்டேன், ஆல்ரெடி 10 வருஷமா இதுக்கு தானே கஷ்டப்பட்டு இருக்க, என்ன பண்ண நீ, இனிமே எனக்கு நீ தேவையே கிடையாது, வெளியில போடான்னு ஹீரோவை அடிச்சு துரத்திடுவா. அதுக்கப்புறம் வெளியில வந்த ஹீரோவும் பார்க்ல உட்காந்துட்டு ஒரு காமிக் ஸ்டோரி எடுத்து பாத்துட்டு இருப்பான். அதுல உள்ள கதையை பாக்குறப்போ இவனுக்கு செம காண்டாவது, ஏன்னா இவனோட கதையோட அதை கம்பேர் பண்றப்போ அந்த கதைலாம் ஒண்ணுமே கிடையாது, பெஸ்டா இருந்துமே நம்மளோட கதையை எதுக்குடா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு ரொம்ப கடுப்பாவான். அப்ப அவனுக்கு பக்கத்துல ஒரு துப்பிக்கார உட்காந்துருப்பான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உருன்னு ஒரு மாதிரி உருமுறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவனோட ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ டிவில ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஊருக்குள்ள ஒரு மர்மமான நோய் பரவுது, அந்த நோயினால இப்ப வரைக்கும் 4 பேர் செத்துருக்கதா சொல்றாங்க. அப்ப அந்த குரூப்ல ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா பாத்தீங்களா, அவ மட்டும் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அப்ப ஹீரோ அவளுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்தா, எதுக்கு அப்படி எழுந்து போறான்னு கேட்டா, தெரியல அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஏதோ அந்த பொண்ணை கடிச்சு வச்சிருப்பானோ என்ன தெரியல, அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு கடிப்பட்ட தடத்தை நான் பாத்துன்னு அங்க இருக்கிற கண்ணாடிக்கார சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு குல்லாவை போட்டுக்கிட்டு இன்னொரு பைய வர அவனோட கழுத்துலயும் பேண்டேஜ் ஓட்டிருக்கத பாக்குறாங்க. டே உனக்கு என்னடாச்சு, உன் கழுத்துல எதுக்குடா பேண்டேஜ் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் ஒண்ணு இல்லன்னு தான் சொல்றான், பட் அவனோட கண்ணே பாக்குறதுக்கு அவ்வளவு கொடூரமா இருக்குது. இப்ப கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோட போனுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணிட்டு இந்த பைய வெளியில வந்து எட்டி பார்த்தா ஏகப்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர் எல்லாம் மேல பறந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, பேசிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட வாய்ஸே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. நான் அது மாதிரி உன்ன ரொம்ப திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன பாக்குறதுக்காக வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. அதனால ஹீரோ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே குஜாட்டியா கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறான். போயிட்டு பார்த்தா கதவு லாக்ல இருக்கும். இவனும் அந்த பொண்ணை எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறான், அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னடான்னு சொல்லிட்டு டோரோட சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்தா அந்த பொண்ணு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அண்ட் அப்படியே உருண்டு கீழே வளரா. அதுக்கப்புறம் அவளே அவனோட உடம்பை நல்லா நெளிச்சு முறுக்கி அப்படியே 4 கால்ல நடந்து அந்த கதவு கிட்ட வரா. பட்டான்னு கதவை திறந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா. பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்கா பாருங்க, ஏன்னா அந்த ஜாம்பி நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா போல. அதனால ஹீரோ அட்டாக் பண்ணி அந்த பயல கடிக்க ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ அப்படி இப்படிமா போராடி மறுபடியும் அந்த பொண்ணை ரூமுக்குள்ளே வச்சு அடைக்கலாமே பார்த்தா அவ அடங்கவே மாட்டா. ஹீரோவை கடிக்கணும்னு சொல்லிட்டு கதவை புடிச்சு கடிச்சு அவ வாயில இருந்த மொத்த பல்லுமே கொட்டு போயிடுச்சு. ஹீரோவை புடிச்சு உள்ள எழுத்து போட்டுறா. அந்த பயல புடிச்சு என்ன பாடுபடுத்துறா பாருங்க அவ. அதுக்கப்புறம் ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணி கடைசியா நம்ம ஹீரோட கையை கடிச்சு வச்சிடறா. பட் பல்லு இல்லாதனால அந்த
பொண்ணோட கடி இவனோட கையில பதியல. அப்ப ஹீரோ அப்படியே அதர்ச்சியா தள்ளி விட, நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு டிராஃபியை பரிசா வாங்கிருப்பால, அந்த டிராஃபி அந்த பொண்ணோட தலையில குத்தி அவளோட சோழி முடியுது. கடைசியா அந்த பையன் வாங்கின அந்த டிராஃபி தான் அவனோட உசிரியை காப்பாத்திருக்கு. அதுக்கப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த பையன் சிட்டி சைடு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு கையில கடி வாங்கிருப்பா போல ஃப்ரெஷ்ஷா நடந்து போயிட்டு இருக்கா. அண்ட் வானத்துல ஏகப்பட்ட ராணுவ விமானங்கள் பறந்து போயிட்டு இருக்கு. சரி, இந்த விஷயத்த பத்தி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் சொல்லிட்டு நேரா ஆபீஸ்க்கு போறான். போயிட்டு பார்த்தா அந்த பையனோட ஃப்ரெண்ட் கையில பேஸ்பால் பேட்டை வச்சுக்கிட்டு நிக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச பொண்ணையும் அடி அடினு அடிச்சு சதைச்சு விட்டான். அவளை மட்டும் இல்ல, முன்னாடி ஒரு சீன்ல தொப்பி போட்ட ஒரு பையன் பாத்திருப்போம் இல்லையா, கழுத்துல கூட பேண்டேஜ் ஒட்டிருப்பானே, அவனும் அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருப்பான் போல. அதனால அவனையும் அடி அடினு அடிச்சு தலைய நச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, மச்சான் இது மாதிரி ஊருக்குள்ள ஜாம்பி வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு, அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க ஒன்ன கடிச்சா நீயும் ஜாம்பியா மாறிடுவ, பார்த்து பதுசா இருந்துக்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், அவனும் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட கால கடிப்பட்ட தடை இருக்கு. அதனால டே மச்சான், என்னால மத்தவன் கடிபட்டு சாகவனா, அதனால நானே என்ன அறுத்துக்கிட்டு சித்தறேன்டான்னு கத்தி எடுத்து கரக்கரக்கரன்னு கழுத்த அறுத்துக்கிறான். அப்ப அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னொரு பொண்ணு ஜாம்பியா நம்ம ஹீரோ கிட்ட வருவோம், ஆள விடுறா சாமின்னு நம்ம ஹீரோ ஆபீஸ விட்டு எஸ்கேப் ஆகுறான். அதுக்கப்புறம் நேரா சிட்டிக்கு வரான். அங்க வந்து பார்த்தா ஒரு சில பேத்துக்கு ஜாம்பி வைரஸ் பரவுது அப்படிங்கிற விஷயம் தெரியுது, அதனால தெரிச்சு ஓடுறாங்க. சில பேத்துக்கு அந்த விஷயமே தெரியாம பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கவும் ஜாம்பிக்கு தோதா போயிடுது. அதனால போற வரவனெல்லாம் இழுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஓடுறான் ஓடுறான். இவனோட சேர்ந்து நிறைய மக்களும் ஜாம்பிஸும் ஓடி வந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவர் காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு, யோ கதவை துறையா கதவை துறையா நம்ம பய கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒழிச்சுக்கிட்டு, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவா. அதை பார்த்த ஹீரோக்கு வீர வந்துருது. பையில இருக்கிற கண் எடுத்து அப்படியே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளாமே பார்த்தா, இது எல்லாமே நம்ம ஹீரோட கற்பனை. அவனுக்கு பப்ளிக்கா துப்பாக்கியை பயன்படுத்தணும் அப்படின்னாவே ரொம்ப பயங்க. அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஒரு பணக்கார பைய ஓடி வந்து அவன் பாட்டுக்கு டாக்ஸில ஏறுகிறான். அவ என்னதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் பொண்ணுமே அந்த கார்ல ஏறுகிறாங்க. அப்படி ஏறதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ பாக்குறான், அந்த பணக்கார பையனோட கையில ஜாம்பி கடிச்ச தடை இருக்குது. அவனோட முகமும் பாக்குறதுக்கு அவ்வளவு கோரமா இருக்கு. அப்ப அவனோட கண்ல இருந்து ரத்த வடிய, டேய் டிரைவர் என் கண்ணுல என்னமோ ஊத்துது டிஷ்யூ கொடுறான்னு கேப்பான். அவனும் எதர்ச்சியா எடுத்து கொடுக்க அவனோட கையை பிடிச்சி இந்த பணக்கார பைய கடிச்சு வச்சிருவான். இப்ப அவனை கடிச்சிட்டு அடுத்து நம்ம ஹீரோவையும் கடிக்க பாக்குறான். அப்ப அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில காரோட கதை ஓபன் ஆகி அந்த பணக்கார பையன் நம்ம ஹீரோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த வண்டியோட சீட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்த ஸ்கூல் பொண்ணு எப்படியாவது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அங்க இருக்கிற கதவை பிடிச்சி பட்டார் பட்டார் நடிச்சா அவ விடவே மாட்டேங்கிறான். அப்ப ஹீரோ ஓங்கி ஒரு எத்து எத்துனதுல பின்னாடி வந்துட்டு இருக்கிற லாரி டயருக்குள்ள அந்த பையலோட உடம்பு மாட்டிக்குது. அந்த பணக்கார பையலோட சோழிய முடியுது. ஆனாலும் இந்த கார்ல இன்னொரு ஜாம்பி இருக்குது, அதாவது அந்த டிரைவர் ஜாம்பி. அது நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை அட்டாக் பண்ண பாக்குறப்போ அதெல்லாம் முடியல, ஏன்னா சீட் பெல்ட் போட்டுருக்குது. போதா குறைக்க அந்த வண்டி இப்ப படு வேகமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோ அந்த ஸ்கூல் பொண்ணு சீட் பெல்ட் போடுறாங்க. அப்படி போட்ட அடுத்த செகண்டே அந்த கார் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்க்குள்ளாகுது. ஆனா நல்ல வேலைங்க, அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் அடிபடல. அப்ப அவங்க காரை விட்டு வெளியில வந்து எட்டி பார்த்தா குயால நூத்துக்கணக்கான கார்கள் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. ஏன்னா 50 பேரும் ஜாம்பினால பாதிக்கப்பட்டவங்க. இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு அவளோட மொபைல செக் பண்ணி பாக்குறப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜாம்பி வைரஸ் கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, நீங்க ரொம்ப குளிரான இடத்துக்கு போகணும், அது ரொம்ப உயரத்துல இருக்கணும், அப்படி இருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு ஜாம்பி வைரஸ் பரவாதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு திரும்பி பாக்குறாங்க. தூரத்துல ஒரு மலை தெரியுது, அந்த மலைக்கு அவங்க போகணும். அப்படி போனா மட்டும்தான் அந்த ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியும். அதனால இவங்களும் நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த இடமா கொச்ச கொச்சமா இருட்ட ஆரம்பிக்க பசிக்குதுன்னு ஒரு வீட்டுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, ஏயா உங்ககிட்ட தான் துப்பாக்கி இருந்துச்சு, அப்படி இருந்து எதுக்கே மத்தவங்களை சொல்லுன்னு கேட்டா, என் துப்பாக்கிய மத்தவங்களோட உசிரை எடுக்கிறதுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு ஹீரோ சொல்லுவான். இப்ப கட் பண்ணா காலையில விடியுது, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேல சாஞ்சு தூங்கிட்டு இருப்பா. அப்ப அந்த பையன் எதர்ச்சியா பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு கடிப்பட்ட தடை இருக்கும். அதை பார்த்ததும் உனக்கு செம ஷாக் ஆயிடுது. அதனால கண்ணை கட்டி, நீயும் ஜாம்பியா, எப்படி உன்னோட கழுத்துல இந்த பைட் மார்க் வந்ததுன்னு கேக்குறப்போ, அவ இது மாதிரி என் பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை தான் என் கழுத்தை கடிச்சிருச்சுன்னு சொல்றா. அப்ப அந்த குழந்தை அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருச்சான்னு கேட்டா, தெரியல, மேபி அந்த குழந்தையோட அம்மா நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பாலை குடிச்சதுனால இந்த குழந்தைய பாதிக்கப்பட்டு என்ன கடிச்சிருக்கலான்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, உனக்கு இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா நீ தாராளமா சொல்லலாம், அதை பத்தி எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணை கொள்றதுக்கு நம்ம ஹீரோக்கும் மனசே வரலங்க. அதனால பரவாயில்ல, நீ ஜாம்பியா மாறுற வரைக்கும் என் கூடவே இருன்னு சொல்லிட்டு அவளையும் காட்டு வழியா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு வழியிலே நம்ம ஹீரோ கிட்ட, இது மாதிரி என்ன தனியா விட்டுட்டு போயிடு, ஏன்னா ஒருவேளை நான் ஜாம்பியா மாறிட்டேனா முதல்ல உன்னதான் கடிப்பேன், அது உனக்கு தான் டேஞ்சர்னு சொல்றப்போ ஹீரோ கேட்கவே மாட்டான். என்னானாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் உனக்கு பாதுகாப்பாடு அவன் கூடவே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அப்ப சடனா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த பொண்ணோட ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா வித்தியாசமா மாறுது. அதை பார்த்த பையன், ஐயோ ஜாம்பியா மாறிட்டேன்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஜாம்பி வந்துடும், அது நம்ம பையல பார்த்ததுமே அவனை கடிச்சு இவனையும் ஜாம்பியா மாத்த பாக்குது. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஸ்கூல் பொண்ணு அப்படியே அந்த ஜாம்பியோட கழுத்தை திருகி மூஞ்சிலே ஒரு குத்து விடுவா பாருங்க, ஜாம்பி பறந்து போய் அந்தாண்டா விழும். சரி அதோட தான் விட்டாளான்னு பார்த்தா, இல்லங்க, மறுபடியும் அந்த ஜாம்பி கிட்ட போறா. போயிட்டு அதோட தலையை தனியா பிச்சு எடுத்துட்டு அதோட கையையும் கையோட பிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிக்கிறா. பட் அவனை அட்டாக் பண்ணல, அமைதியா அந்த பையலோட கையை பிடிச்சு அவனை மேல தூக்கி விடுறா. இப்ப இந்த பொண்ணு ஜாம்பி தான், பட் முழு ஜாம்பியா மாறல. அதுக்கு என்ன காரணம்?
எனக்கு தெரியல, பட் நம்ம ஹீரோவை காப்பாத்துறோம் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் இந்த பொண்ணோட மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறமா கூட நம்ம ஹீரோக்காக ஹெல்ப் பண்றா. அதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். பட் என்ன, அந்த பொண்ணு ஜாம்பியா மாறதுக்கு அப்புறமா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, அமைதியா உட்காந்துருக்கா. இப்ப ஹீரோவை அந்த ஸ்கூல் பண்ண கூட்டிக்கிட்டு ரெண்டு மூணு நாளா காட்டுக்குள்ளேயேதான் சுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா அந்த காட்டை விட்டு எப்படி வெளியில போகணும் அப்படிங்கிற விஷயமே அந்த பயலுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நடக்க மாட்டேங்கிறா. ஆனாலும் அப்பா கூட நம்ம ஹீரோ விடாம அந்த பொண்ணை முதுகுல தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ நடந்துகிட்டே இருக்கான். அண்ட் கடைசியா ரோடுக்கு வந்துட்டான். வந்து பார்த்தா ஒரு நாதி இல்ல, ஒரே ஒரு ட்ராலி மட்டும் நிக்கும். அந்த ட்ராலியில அந்த ஸ்கூல் பண்ண உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் மறுபடியும் அந்த சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி போய் பார்த்தா அந்த இடத்துலயே எந்த மனுஷனையும் அவனால பார்க்க முடியல, ஊரே வெறிச்சோடி போய் கிடக்கு. அப்ப ஹீரோ சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்குள்ள போந்து அங்க இருக்கிற டிரெஸ் போட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப பின்னாடியே வந்த ஜாம்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அவனை கடுக்க ட்ரை பண்ணுது. அப்ப டப்பன ஒரு பொண்ணு உள்ள வரா, அந்த ஜாம்பியை கொண்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. இவதாங்க அந்த படத்தோட ஹீரோயின். இப்ப ஹீரோவை பார்த்தவ அடுத்து இந்த ட்ராலியில உட்காந்துருக்கா இல்லையா ஸ்கூல் பொண்ணு, அவளையும் பார்த்துட்டு இவ யாரு, ஏன் அசையாம படுத்திருக்கான்னு கேட்டா, இல்ல இல்ல இவ தூங்கிட்டு இருக்கா, மத்தபடி அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அப்ப ஹீரோயின் கூடவே இருக்கிற இன்னும் சில பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஓ இவங்க யாரு, புது மெம்பரா, சீக்கிரம் ஜாம்பிஸ் எல்லாம் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுற வழியில ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. பட் அதை எல்லாத்தையுமே சமாளிச்சு ஒரு வித்தியாசமான சத்தத்தை உருவாக்கி எல்லா ஜாம்பிஸும் வேற பக்கமா அனுப்பி விட்டு இவங்க எல்லாம் நேக்கா ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய மனுஷங்க, அதுவும் எப்படின்னா ஜாம்பிகளுக்கு பயந்து மொட்டை மாடியிலே டென்ட் அடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப சாப்பாடு தேவைன்னா மட்டும்தான் கீழே வருவாங்க போல. இப்ப ஹீரோவா அந்த பொண்ணு இவங்களோட கூட்டத்துல ஒரு மெம்பரா மாறிட்டதுனால அவங்களுக்கு சாப்பாட சாப்பாடு போட்டு கட்டுறது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒருத்தர் ரோலாக்ஸ் வாட்ச் கட்டிருக்கிறத பாத்துட்டு, எனக்கு இந்த வாட்சை வாங்குறது பெரிய கனவுன்னு சொல்றப்போ, அட கருமா அவ்வளவுதானே, இந்தப்பா எது வேணும் பார்த்து எடுத்துக்கன்னு அவ ஒரு பெரிய பண்டலே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஜாம்பி கிட்ட இருந்து ஆட்டே போடுது போல. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோவ ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனை பத்தியும் ஹீரோயின் அவளை பத்தியும் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே அன்னைக்கு நைட் போயிடுது. இப்ப கட் பண்ணா காலையில நம்ம ஹீரோ கண்டு முடிச்சு பார்த்தா பக்கத்திலேயே இந்த ஸ்கூல் பொண்ணு உட்காந்துருப்பா. அவளை பார்த்ததுமே அந்த பையன் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அப்படி பாட பாட அந்த பொண்ணோட முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் அவளோட உடம்புக்குள்ள அந்த மனுஷ தன்மை இருக்கு போல. அப்ப ஹீரோ சும்மா மாடிக்கு வெளியில எட்டி பார்த்தா நல்லா தலை ஒடுக்கான மாதிரி ஒரு பையன் நிக்கிறான். நின்ன அவன் பாட்டுக்கு ஓடுறான், ஓடி ஒரு தாவு தாவறான், ஜொயின்னு மேல போறான். அப்புறம் சொருவு லட்ச மாதிரி தலை தரையிலேயே பட்டார்னு சொருவுது. அதை பார்த்த ஹீரோவை, யோ யாரையா அவன் எதுக்கு அப்படியே பண்றான்னு கேட்டா, அதுவா அவன் காலேஜ் டைம்ல ஒரு பெரிய அத்லெட்டுப்பா, ஹை ஜம்ப் எல்லாம் சூப்பரா பண்ணுவான், அதனாலதான் அவன் ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறமாவும் அவனோட திறமை அவனோட உடம்புக்குள்ள இருக்குதுன்னு சொல்றான். சரி அவ யாரியா துணிக்கடையோட கதவை பிடிச்சி எழுதிட்டு இருக்கா, அதுவாப்பா அவளுக்கு இந்த ஷாப்பிங் படத்தான் ரொம்ப பிடிக்கும், அதான் அப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கா, அப்புறம் அவதான் என் பொண்டாட்டிங்கிறான், அது யாரியா பேய் மாதிரி ஊர்ந்து போயிட்டு இருக்கா, அது அவ கடைசியா ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேய் படத்துல நடிச்சா, அதான் அப்படி நாலு காலில நடந்து போறான்னு சொல்றாங்க. இப்ப மேல இருக்கிற இந்த கூட்டத்தோட தலைவன் ஒருத்தர் பாத்தீங்களா, அவன் ஒரு மீட்டிங்க போட்டு இது மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு நாளையோட முடியுது, இன்னும் நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா மால்ல இருக்கிற இந்த இடத்துக்கு நம்ம போகணும், அப்படி அந்த இடத்துக்கு எல்லா ஜாம்பிகளையும் தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆறு மாசத்துக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றான். சரியா இதுல நான் என்ன பண்ணணும்னு ஹீரோ கேட்டா, நீ ஒண்ணும் பண்ண வேணா, உன் கையில வச்சிருக்கிற அந்த கண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துறேன்னு கேக்குறான். இந்த கண்ணுக்கான லைசன்ஸ் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, இதை சட்டப்படி என்னால மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு சொல்றான். ஆனா லீடர் கேட்க மாட்டான், ஒழுங்கா உன் கண்ணை என்கிட்ட கொடுக்கல, உன் கூட இருக்க ஸ்கூல் பொண்ணு அந்த பொண்ணை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அப்ப வெளியில அந்த ஸ்கூல் பொண்ணோட டென்ட் கிட்ட ரெண்டு காவாலி பயல்க வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவனுங்களை நம்ம ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டி, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வெளியில ஓடி வரான். ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டு தள்ளி நின்னுகிறான்னு சொல்லிட்டு கண்ணை நிட்டுறப்போ அந்த லீடர் பையன் நம்ம ஹீரோ நோக்கி அம்மா நிட்டுவான். அதுல இன்னும் ரெண்டு பேரும் ஸ்கூல் பொண்ணோட கழுத்திலேயே கத்திய வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை மத்தவங்க எல்லாம் டார்கெட் பண்ற விஷயத்த அந்த ஸ்கூல் பொண்ணு பாத்துட்டு அப்படி சும்மா கைய வச்சு ஒரு இழு இழுத்து விடுவா பாருங்க, ஒரு பைய பறந்து போய் அந்தாண்ட விழறான். இன்னொருத்தனோட கையையும் போட்டு முறுக்கிட்டு இருப்பா. அதை பாத்துட்டு ஹீரோ அப்படி பண்ணாதுன்னு சொல்லவும் அவனோட கைய விட்டுருவா. பட் அவ கண்ணுல கட்டிருந்த கட்டு அவந்துரும். இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணோட கண்ணை பார்த்ததுமே அவனும் அந்த ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது. அப்படி தெரிஞ்சதும் யோசிக்கவே இல்லையே லீடர் கரெக்டா அந்த பொண்ணோட நெத்திலேயே அம்ப விடுறான். அந்த பொண்ணு பொத்துன்னு சுருண்டு கீழே விழறான். அதை பாக்குற நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல, கதறி அழறான். அப்ப அவன் கிட்ட இருக்கிற கண்ணை புடிங்கிட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சுட்டு விழுந்து கிடக்கிற அந்த ஸ்கூல் பொண்ணையும் வெளியில தூக்கி போட்டுருங்கன்னு லீடர் சொல்லிட்டு போயிடுவான். பட் ஹீரோ கிட்ட இருந்து பிடுங்கினாங்க அந்த கண்ணு, அந்த கண்ணை கடைசியா அந்த லீடர் பயலுக்கே கொடுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு லீடர், நீ சொல்றத நாங்க கேட்கணுமான்னு அந்த அகராதி பயலுக்கு கண்ணை பிடிங்கிப்பாங்க. ஆனா அந்த ஸ்கூல் பொண்ணு இன்னும் சாகலங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்தி அவ தலையில ஒரு கட்டை போட்டு விட்டுருக்கா. அது மட்டும் இல்ல, பொதுவா மனுஷனா இருந்து ஜாம்பியா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாடி துடிப்பே இருக்காது. பட் எப்படியோ தெரியல இந்த பொண்ணுக்கு நாடி துடிப்பு இருக்கு. சோ நான் சொல்றத கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போங்கன்னு சொல்றப்போ ஹீரோ, இல்ல உங்களுக்கான சாப்பாடை நான் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போறேன், அதே மாதிரி என்னோட கண் எனக்கு வேணும், அதை என்னால மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல சாப்பாடு எடுக்க ஒரு டீம் போது இல்லையா, அந்த டீம் கூடவே நம்ம ஹீரோவை சேர்ந்துக்கிறான். இப்ப அந்த டீம்ல வெறும் பசங்க மட்டும்தான் போக போறாங்க. பொண்ணுங்களா என்ன பண்றாங்க பாருங்களேன், கையில பாத்திரம் தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மாடியோட எட்ஜில நின்னு எல்லாரும் அந்த படபட படபடன்னு தட்டுறாங்க. அப்படி தட்டின அந்த சத்தத்தை கேட்டு மொத்த ஜாம்பிஸும் இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மத்தவங்களும் நேக்கா அந்த மாலுக்குள்ள நுழையறாங்க. நுழைஞ்சு பார்த்தா அந்த மாலுக்கு
கிராமத்துக்குள்ள எலக்ட்ரிசிட்டியே இல்ல, மொத்த இடமும் கருகம்னு கிடக்கு. ஆனாலும் பசங்க கிட்ட மேப்பும் கையில டார்ச் லைட்டும் இருக்கு. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கிறப்போ டக்குன்னு அந்த மால்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் தானாவே ஆன் ஆகுது. எவன்டா லைட்டை போட்டு விட்டதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, எவன் போட்டா என்ன, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி ஒரு வழியா அந்த சாப்பாடு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவசர அவசரமா உங்களோட பேக்ல எல்லா சாப்பாட்டு பொருட்களையும் போட்டு ரொப்புறாங்க. இது எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வழியா இன்னொருத்தன் பாத்துட்டு இருக்கான். அந்த பையன் மெயினே ஆன் பண்ணி விட்டுருப்பான் போல. இப்ப அதை ஆன் பண்ணது மட்டும் கிடையாது, ஸ்பீக்கர்ல ஒரு பாட்டையும் போட்டு விட்டுறான். அப்படி போட்டு விட்ட அடுத்த செகண்டே இங்க திடீர்னு ஒரு ஜாம்பி ஒண்ணு உள்ள பாஞ்சு இங்க இருக்கிற ஒரு பயலோட கழுத்து கடிச்சு போடுது. பட் மத்தவங்க எல்லாம் அந்த ஜாம்பியை கொண்டுட்டாங்க. பட் அந்த ஜாம்பிய மாதிரியே இன்னும் எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் எல்லாம் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. பட் ஜாம்பிஸ் விடுறதாவே இல்ல. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தர் கன்னு வச்சிருப்பான், அதை வச்சு ஜாம்பிஸ சுடலாமேன்னு பார்த்தா சுடவே தெரியல. அந்த பயலுக்கு குறி தப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா வழியா ஒரு பய பாத்துட்டே இருக்கான். அவ வேற யாரும் கிடையாதுங்க, அந்த லீடர் பய தான். கண்ணை அவங்க கிட்ட கொடுக்கலையாமா, அந்த கோவத்துல இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான். போதா குறைக்கு பாட்டு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த சத்தத்தை இன்னும் அதிகமாக்கி விடுறான். அதனால மாலுக்கு வெளியில எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் நிக்குது இல்ல, அதுங்க எல்லாம் சத்தத்தை கேட்டு நேரம் அந்த மாலுக்குள்ள வந்துட்டு இருக்குது. உள்ள இருக்கிறவங்களோட கதி என்ன ஆக போதோ தெரியலங்க. அப்ப முன்னாடி ஒரு சீன்ல ஒரு அத்தலட்ட பார்த்தோம் இல்லையா, அவன் மறுபடியும் கைய தட்டிட்டு அப்படியே ஸ்பீடா ஓடி வந்துட்டு ஒரு ஜம்ப போடுறான். ஜம்ப் பண்ணவன் ஜொயின மேல பறந்து போய் கரெக்டா அவங்க தங்கியிருந்த டென்ட்டுக்கு மேலே வந்து விழறான். அப்பங்க ரெண்டு பொண்ணுங்க ஜாலியா பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனா அதுல ஒரு பொண்ணு திரும்பி பாக்குறா. ஆப்போசிட்ல இந்த அத்தலட் பையன் நிப்பான். அவ்வளவுதான் அவளோட சோழி முடிஞ்சு. மிச்சம் இருக்கிற பாத்தீங்களா இன்னொரு பொண்ணு, அவளோட தலையை அடிச்சு அப்படியே அவளோட தலையோட சேர்த்து அவளை முழுங்க பாக்குறான். அண்ட் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கொண்டுட்டான். பட் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சது நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்கூல் பொண்ணு மட்டும்தான். அப்ப இவளும் கையில உள்ள வாக்கி டாக்கிய வச்சு மத்தவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாமே பார்த்தா யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்ப அவ லைட்டா எட்டி பார்த்தா இப்ப அந்த அத்தலட் கடிச்சு வச்சா இல்லையா அந்த பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க எல்லாமே இப்ப ஜாம்பியா மாறிட்டாங்க. அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வாக்கி டாக்கில பேசுற விஷயத்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவால கேட்க முடியுது. அவன் டப்புன்னு சிக்னல் கிடைக்க கபோர்டை விட்டு வெளியில வந்துட்டு இது மாதிரி எதுக்கும் பயப்படாதீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் குறுக்கே நெருக்கமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்தா நமக்கு தாண்ட ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் பண்ண முதுகலையும் தூக்கிக்கிட்டு அப்படியே மாடியை விட்டு கீழே இறங்கி வரா. அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ எல்லா ஜாம்பிகளையும் சமாளிச்சுட்டு அப்படியே கார் பார்க்கிங் வழியா ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப வழியிலே அவனோட கன் கீழே விழுந்து கிடக்கிறத பாத்துட்டு அந்த கண்ணை இவன் கையில எடுத்து வச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பண்ண தூக்கிக்கிட்டு நேரா மால்குள்ள ஓடி வரா. அப்படி ஓடி வந்த ஆப்போசிட்ல இந்த லீடர் பயணிப்பான். அப்ப அவன் நம்ம ஹீரோயினை பாத்துட்டு நான் பக்கத்துல ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த கார் மூலமா இந்த இடத்த விட்டு நம்ம ரொம்ப ஈஸியா தப்பிச்சு வெளியில போயிடலான்னு ஹீரோயின அந்த பைய கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி போனவன் டப்புன்னு ஒரு இடத்துல நிக்கிறான். ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் வா, அந்த ஜாம்பி பொண்ணை கீழே இறக்கி விடுன்னு சொல்லவும் அவனோட கையில இருந்து அப்படியே ரத்த ஊத்தும். ஏன்னா அவனும் ஜாம்பி வைரஸ்னால பாதிக்கப்பட்டுட்டான். அதுலயும் பாருங்க எனக்கு கண்ணு தெரியல, தெரியாத கண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், அது எனக்கு வேணான்னு விரல விட்டு கண்ணை நோண்டி வெளியில எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினையும் பிடிக்கிறதுக்காக ஓடி வரான். அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வர கையில வச்சிருக்கிற கண்ணு எடுத்து அந்த லீடர் பையனோட தலையை பார்த்து எய்ம் பண்றான். பொட்டுன்னு ஒரு போடும் போடுறான். போட்டதுல அந்த பையனோட தலை சிதறி போடுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்கூல் பண்ணுகிட்ட ஒரு பையன் வம்பல்தான் பாத்தீங்களா, அந்த பையன் அந்த இடத்துக்கு வரான். யோ நீ ஷூட் பண்ணதை பார்த்தேன், நான் உன் கூட இருக்கிறதாயா சேஃபு, நானும் உங்க கூடவே சேர்ந்துக்கிறேன்னு அந்த லீடர் பையன் வச்சிருந்தா இல்லையா சாவி, அந்த சாவி எடுத்துக்கிட்டு நாலு பேரும் நேரம் காரை நோக்கி ஓடுறாங்க. அப்ப வழியில இவங்க டீமை சேர்ந்தா இன்னொரு ஆள் ஓடிருங்க ஓடிருங்கன்னு கத்திக்கிட்டே வரான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு 50-60 ஜாம்பி ஓடி வருது. சரி ஆப்போசிட்ல ஓடலாமேனு பார்த்தா அந்த பக்கமும் ஜாம்பி வருது. அதனால வேற வழியே கிடையாது, நம்ம 5 பேர் சேர்ந்து தான் இவ்வளவு ஜாம்பிஸ சமாளிக்கணும். என்கிட்ட ஒரு 100 புல்லட் இருக்கு, நீங்களும் கையில ஆயுதத்தை எடுத்துக்கங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரெண்டு பக்கத்துல இருந்து ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஜாம்பிஸ் எல்லாம் முன்னையும் பின்னையுமா திரும்ப திரும்பி பொட்டு பொட்டுன்னு போட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி கையில ஒருத்த வில்லு வச்சிருக்கான், அதை வச்சு ஜாம்பிஸ் ஒரு பக்கம் சமாளிக்கிறான். நம்ம ஹீரோயின் கையில கோடால் இருக்கு, அதை வச்சு வெட்டி விளாசுறா. அப்புறம் கடைசியா ஒரு வயசானவர் ஓடி வந்தாரு, அவரு ஓரளவுக்கு கையில உள்ள கம்பியெல்லாம் வச்சு சமாளிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட ஒரு பையன் அம்பல்தான் இல்லையா, அந்த பையில நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் கடிச்சு தின்றது. அண்ட் வயசானவர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை ஒரு ஜாம்பி கடிக்க வருது, வேற யாரும் கிடையாதுங்க, அவரோட பொண்டாட்டி தான். அதனால அந்த பொண்டாட்டியை கொல்ல முடியாம இவரே தன்னோட உயிரை அந்த பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு அந்த வில்லம்ப எடுத்து வாயில குத்திக்கிட்டு செத்தும் போயிடுறாரு. இப்ப இவ்வளவு பெரிய கலவரத்துல தப்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கடைசியா அந்த ஸ்கூல் பொண்ணு மட்டும்தான். இப்ப ஹீரோ ஒரு சீன்ல ஜாம்பிகளோட கடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக கையில நிறைய ரோலக்ஸ் வாட்ச் எல்லாம் கட்டி வச்சிருப்பான். அதெல்லாம் கீழே கலட்டி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற புல்லட்டை வச்சு எல்லா ஜாம்பிஸையுமே சுட்டு தள்ளிட்டான். ஆனா கடைசியா இன்னொரு ஜாம்பி அந்த இடத்துக்கு வருது, வேற யாரும் கிடையாதுங்க, அந்த அத்தலட் ஜாம்பி தான். ஹீரோ கிட்ட இருக்கிறது இப்ப 2 புல்லட் மட்டும்தான். அதை இவன் துப்பாக்கியில லோட் பண்ணிக்க ஆப்போசிட்ல அந்த ஜாம்பி செம ஸ்பீடா ஓடி வந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோட ஃபர்ஸ்ட் புல்லட் அந்த ஜாம்பியோட நெஞ்ச துளைக்குது. அடுத்த புல்லட்டை தலைக்கு எய்ம் பண்ணா அந்த ஜாம்பி எஸ்கேப் ஆயிடுது. இப்ப ஹீரோட கையில புல்லட்டே இல்ல, சுத்தி முத்தி பார்த்தா ஒரே ஒரு புல்லட் மட்டும் கீழே கிடக்கும். அத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அப்படியே லோட் பண்ண கரெக்டா அந்த ஜாம்பி கிட்ட வருது. நம்ம ஹீரோவும் ட்ரிகர் அழுத்துறா, அந்த ஜாம்பியோட தலை தெரிக்குது. ஆனா அப்ப கூட அந்த ஜாம்பி சாகலங்க, மறுபடியும் எழுந்திரிச்சு வருது. அடங்குயால மறுபடியும் எழுந்து ஒரு ஏன நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு கையில வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து அப்படியே அந்த ஜாம்பியோட தலையில ஒரு அட்டி, தலை சதிரி போயிடுது. அந்த ஜாம்பியோட சோழியும் முடியுது. அப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஸ்கூல் பொண்ணு உட்காந்து பாத்துட்டு இருப்பா இல்லையா, அவன் நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோன்னு சொல்றா. அதாவது ஜாம்பியினால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு
இப்ப மனுஷி மாதிரி நம்ம பயப்படினதை பார்த்துட்டு ஹீரோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஸ்கூல் பொண்ணு இவங்க எல்லாரும் கார் எடுத்துக்கிட்டு அந்த சிட்டியை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில நம்ம ஹீரோ பாருங்க, நம்ம கையாலே இத்தனை பேர்த்த கொண்டமான ஆச்சரியமா அவனோட கையை அவனே பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜாம்பி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி மனுஷியா மாறிக்கிட்டு இருக்கா. மேபி அவளோட உடம்புக்குள்ளதான் இந்த உலகத்துக்குள்ள பரவிட்டு இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அழிக்கிறதுக்கான அந்த மாத்து மருந்து இருக்குதோ என்னமோ தெரியல. அப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.